நிறைய வீடியோ பண்றோம், நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், நிறைய எஜுகேட் பண்றோம், அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை ஃபினான்ஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸில் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபார்மிங்கில் அக்ரிப்ரீனர்ஷிப், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோ முடிக்கும்போது நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் ஃப்ரீடம் ஆப் அதில் என்ன இருக்கும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணால் உள்ளுக்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்னால் கொடுக்க முடியுமா, கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் லாங்குவேஜஸ்லாம் சூஸ் பண்ணுமா, அதில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது, இந்த விவரங்கள்லாம் யாராவது ஒரு டீச்சர் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக வந்துருக்கும்ல. அதுதான் இந்த வீடியோ. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் அண்ட் நான் உங்கள் வைத்தி. ஃப்ரீடம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆப்பிள் ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சுருக்கோம். ஸோ நான் ப்ளே ஸ்டோரில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் உள்ளே நம்ம போய்க்கலாம். உள்ளே போயிட்டு ஃப்ரீடம் ஆப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், உங்கள் டேட்டா பொறுத்து அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. 100% டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலிங், ஓப்பன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். ஃப்ரீடம் ஆப்பில் வந்து நம்ம நிறையா லாங்குவேஜஸில் வந்து கோர்சஸ்லாம் கொடுக்குறோம். மலையாளத்தில் கொடுக்குறோம், கன்னடாவில் கொடுக்குறோம், தெலுங்கில் கொடுக்குறோம், தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நம்ம வந்து தமிழ் தான் இல்லையா, ஸோ நம்ம வந்து தமிழில் தொடர்வோம் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட்டோ பாப்புலேட் ஆகிட்டு உள்ளே போயிடும். நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால என் பேர் வைத்தி அப்படிங்கிறதுலாம் வந்துடுது. நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுறப்போ உங்கள் பேர், அந்த விவரங்கள்லாம் கொடுக்கணும். அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு முக்கியமான விஷயம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என் இலக்குகள், அதாவது கோல்ஸ். உங்களுக்கு எதுக்கு இந்த ஃப்ரீடம் ஆப் வேணும், இந்த ஃப்ரீடம் ஆப் மூலமா நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை வந்து முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். அதனால என் இலக்குகள் அதுக்குள்ளே போய்க்கலாம். இதில் வந்து நம்ம தனிப்பட்ட நிதி, தொழில், விவசாயம், இந்த 3 கேட்டகரியில் தான் வீடியோஸ், கோர்சஸ் எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா. அதனால் வந்து தனிப்பட்ட நிதியில் உங்களோட கோல்ஸ் என்ன, நீங்கள் வந்து முதலீடுகள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து தனிப்பட்ட நிதி பற்றி அடிப்படைகள், பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்காமல் வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எனக்கு அதுவும் வேணும், அதனால் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடன் பற்றி தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அரசு திட்டங்கள்லாம் என்ன போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் ஸ்கில்ஸ் அது வேணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ், ஓய்வு திட்டங்கள், எனக்கு இன்சூரன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அதனால் நான் இந்த 3 கோல்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன், தொடரவும் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா தொழில், தொழிலில் உங்களோட கோல்ஸ்லாம் என்ன. உணவு, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நீங்கள் வந்துட்டு உணவு சம்மந்தமாக நான் தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு உணவுனா ரொம்ப பிடிக்கும், அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எஸ், செலக்ட். அதுக்கப்புறம் வீட்டிலருந்தே வருமானம் எனக்கு வரணும், அதுக்கு வந்து என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் மேக்கர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க, இது எல்லாருக்குமே வந்து இந்த கேட்டகரியில் வர மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கைவினை பொருட்கள், அதாவது ஹேண்ட்மேட் திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அதை பற்றியான தொழில்கள்லாம் நீங்கள் துவங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ட்ராவல், ட்ராவல் பற்றியான பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ட்ராவல் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ராவலும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வணிகத்திற்கான அடிப்படைகள், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அது. அதுக்கப்புறமா வந்து கரியர் பில்டிங், நீங்கள் ஆல்ரெடி ஒரு கரியரில் இருக்கீங்க, அதை நான் வந்து பெருசாக வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கரியர் பில்டிங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டிஜிட்டல், டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் தான் வந்து இப்போ இருக்கிறதுலே அதிகமாக இருக்காங்க. ஸோ டிஜிட்டல் கிரியேட்டர் ஆகி இதை நான் எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அழகு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த வணிகம், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மேனுஃபேக்சரிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதனால் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லறை வணிகம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். வணிகத்திற்கான அரசு திட்டங்கள் ஏனா பிசினஸ் சம்பந்தமா அரசு வந்து அப்பப்போ சில திட்டங்கள்லாம் கொடுக்கும் அது வந்து எந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இருக்கு அது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கற விஷயத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அது தேவை அதனால நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சேவை மையம் வணிகம் சர்வீஸ் சென்டர்ஸ் அதுக்கு அப்புறமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சர்வீஸ் ஓரியண்டட் பிசினஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கல்வி மற்றும் பயிற்சி மையம் சார்ந்த வணிகம் அது நமக்கு ஆப்வியஸா தெரியும் அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லி கொடுக்கிற ஆட்களா இருந்தீங்க அப்படினு சொன்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உணவகம் அதாவது ரெஸ்டாரன்ட் மாதிரியான பிசினஸ் வந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினு சொன்னா இல்ல cloud kitchen மாதிரியான விஷயங்களை ஆரம்பிக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஷன் சம்பந்தமா உங்களுக்கு knowledge இருக்கு அதுக்கு வந்து நான் எப்படி என்னோட ஸ்கில்ஸை வந்து enhance பண்ணி நான் ஒரு தொழிலா அதை மாத்தணும் அது ஒரு business மாடலா எப்படி மாத்தணும் அப்படினு சொன்னா அந்த கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் தொடரவும் வியாபார இலக்குகள் வியாபார சம்பந்தமா நீங்க வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படினு ஆசைப்படுறீங்களோ அதுக்கும் நமக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து கோர்சஸ் வந்து என்ன மாதிரியான கேட்டகரிஸ்ல நீங்க படிக்கணும் அப்படினு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு தகுந்த கேட்டகரிஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பால் பண்ணை மீன் மற்றும் இறால் அதுக்கு அப்புறமா வந்து பன்றி வளர்ப்பு தேனி வளர்ப்பு கோழி பண்ணை இந்த மாதிரியான நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு காளான் வியாபாரம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து ஒரு ஆசை ஏன் அப்படினு சொன்னா அதை செட் பண்றது கொஞ்சம் ஈஸி அப்படிங்கற மாதிரி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி செட் பண்றது அது பிசினஸா எப்படி மாத்துறது அப்படினு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பழம் மற்றும் காய்கறிகள் வியாபாரம் இது சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் வியாபாரம் அதாவது எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபோன் அப்படினு சொல்லிட்டு சோ வியாபாரமும் வந்து ஸ்மார்ட் ஆகியாகணும் அப்பதான் வந்து வியாபாரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் சோ அத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சோ இதெல்லாம் நான் சூஸ் பண்ணிட்டு தொடரவும் அப்படினு கொடுத்துறேன் சேமிக்கவும் அப்படினு கொடுத்துட்டா இந்த கோல்ஸ்லாம் வந்து என்னோட அக்கவுண்ட்ல சேவ் ஆயிடும் சேவ் ஆனதுக்கு அப்புறமா வந்து எனக்கு இது சம்பந்தமான கோர்சஸ்லாம் வந்து சஜஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வகை அது கீழே இருக்குது விவசாயம் வணிகம் தனிப்பட்ட நிதி இது கீழே எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நமக்கு காட்டுது விவசாயம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது கீழே வந்து நிறைய கோர்சஸ் நமக்கு இருக்குது அவகாடோ விவசாயம் ஆட்டு பண்ணை எப்படி வைக்கிறது மருத்துவ தாவரங்கள் விவசாயம் இறால் பண்ணை இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு இதே மாதிரி வணிகம் கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் வந்து நமக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு எது உங்களுக்கு தகுந்த கோர்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா படிச்சுக்கலாம் தனிப்பட்ட நிதி அது கீழேயும் அதே மாதிரிதான் இது வந்து நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா தான் இருக்கும் சோ அதுக்கப்புறமா நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கற்றல் இந்த டேப்ல ஓபன் ஆயிருக்கும் கற்றல் அப்படின்னு சொன்னா எந்தெந்த கோர்ஸ்லாம் இருக்கோ அதோட லிஸ்ட் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நெட்வொர்க் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா லொகேஷன் கேட்கும் வைல் யூசிங் த ஆப் நான் கொடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு சும்மா லொகேஷன் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் ஸோ நெட்வொர்க் கீழே நம்ம ஃபேஸ்புக் மற்ற நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் லிங்க்டின் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அதுலலாம் எப்படி போஸ்ட் போடுறோமோ அதே மாதிரி நம்மளால போஸ்ட் போட முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து அப்படின்னு சொன்னால் எல்லா சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் கீழே இருக்கிற விஷயங்களும் வந்து நம்ம காட்டும் முதலீடுகள் அப்படிங்கிற டேப் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முதலீடு சம்மந்தமாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அந்தந்த டாபிக்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும் தனிப்பட்ட நிதி பற்றி அடிப்படைகள் அப்படின்னு சொன்னால் அந்த டேப் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அந்த தனிப்பட்ட நிதி சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் காளான் விவசாயம் பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை நெட்வொர்க்கிங்கும் வந்து நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் ஆகுது புதிய போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே தெரியுதா அந்த புதிய போஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தலைப்பு கொடுத்துட்டு விளக்கம் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதோட விரிவான விளக்கம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மீடியாவை இணைக்கவும் நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ என்ன வீடியோ போடணும்னு ஆசைப்படுறீங்களோ அது போட்டுக்கலாம் இப்போதைக்கு எனக்கு எதுவும் போடணும்னா வெளியே வந்துட்டேன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேப் இருக்கா மார்க்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்கிறது மட்டும் கிடையாது நெட்வொர்க்கிங் பண்ணுறது மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி பொருளை விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி இந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பேப்பர் பிளேட்ஸ் ஒருத்தர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு எல்லா டைப்ஸ் ஆஃப் பேப்பர் பிளேட்டும் இருக்கும் ஒயிட் இருக்கும் சில்வர் எக்ஸெட்ரா ஆல் டைப்ஸ் சைஸ் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்கு அதே மாதிரி கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பேர் இருக்குது அந்த ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ண முடியும் இது சம்பந்தமான உங்களோட கருத்துகளும் வந்து நீங்க பதிவு பண்ணலாம். கருத்து அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கீழ பதிவு பண்ணிக்கலாம். இதை நீங்க சப்போஸ் வாங்கணும் அப்படினு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கேன் நான் விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்க விற்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிளஸ் ஐகான் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளிக் பண்றேன். பிளஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து விற்கவும் வாங்கவும் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டுது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு பொருள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா விற்கவும் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன வழங்குகிறீர்கள், நீங்க வந்துட்டு எந்த மாதிரியான விஷயம் வந்து விற்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃபரோட தலைப்பு வந்து நீங்கள் இங்கேயே மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன சலுகை கொடுக்குறீங்க அப்படிங்கிறதோட விவரங்கள் வந்து இந்த டேப்பில் கொடுக்கணும். கட்டணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். தொடர்பு விவரங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் இதில் வந்துடும். இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கலாம். உங்களோட முகவரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பொருள் பற்றியான மீடியா ஃபோட்டோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணால் தான் அவங்க என்ன வாங்குறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து மீடியாவை ஆட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு விற்கிறதுக்கான முறை. சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யார் கூடயாவது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூடலாம் வந்துட்டு நீங்கள் சேட் பண்ணலாம். பர்சனல் சேட் பண்ணுவீங்கல்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டைரக்ட் மெசேஜ்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் இதில் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃப்ரீடம் காயின்ஸ் அப்படின்னு இருக்கு. நீங்கள் சில கோர்ஸ்லாம் வந்து முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்பப்போ ஃப்ரீடம் காயின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அந்த ஃப்ரீடம் காயின்ஸ் வழியாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். அந்த காயின்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்துட்டு பெற முடியும். நீங்கள் சப்போஸ் வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் வெளியேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ரேட்டிங்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களை மதிப்பீடு அது கீழே போயிட்டு நீங்கள் ரேட்டிங்ஸ் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் விதிமுறைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த டேப்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எனது கோர்ஸ், நீங்கள் என்னெல்லாம் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே இருக்கும். நான் இந்த கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இதெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் படித்தும் முடிச்சிருக்கேன், அதனால் எனக்கு இந்த டேப்ல காட்டுது. வாட்ச் லேட்டர் அப்படின்னீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து பார்க்குறீங்க, நிறையா சர்ஃப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த கோர்ஸை வந்து பார்க்கணும் நான் மறந்துட போகிறேனே அப்படின்னு நினச்சா அந்த வாட்ச் லேட்டரில் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேப்ல காட்டிடும். பதிவிறக்கங்கள், அதாவது நீங்கள் சில கோர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்லைன் பார்க்கறதுக்காக அது இந்த டேப்ல உங்களுக்கு காட்டும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதோட விவரங்கள்லாம் இதுதான். நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் வந்து கோர்சஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோர்ஸ் சப்போஸ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இது உள்ளே போய்க்கலாம். இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் மாடியூல் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த இன்ட்ரோடக்ஷன் மாடியூலில் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ மொழி இப்போதைக்கு நமக்கு இங்கிலீஷில் இருக்குது, நம்ம தமிழில் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ணால் நமக்கு தமிழ் டப்பிங் வீடியோ வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ தரம் வந்து நார்மலில் வச்சுருக்கேன். உங்கள் டேட்டா வந்து சப்போஸ் கன்சியூம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லோவில் கூட வச்சுக்கலாம். இல்லைனா எனக்கு வீடியோ குவாலிட்டி அமேசிங்காக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெட்டரில் வச்சுட்டு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிக்கும் போதும் வந்துட்டு அடுத்தடுத்த கோர்சஸ் வந்து அடுத்தடுத்த மாடியூல்ஸ் வந்து அன்லாக் ஆகிட்டே வரும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் கோர்சஸ் வந்து நம்ம பார்க்கணும். கோர்சஸ் வந்து முடிக்கிறப்போ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கோர்ஸ் முடித்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எப்படி இருக்குது. நான் முடித்த கோர்ஸ் ஒன்று காட்டுறேன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் சான்றிதழ், அதாவது என்னோட சர்டிஃபிகேட் அது வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்படி தான் கிடைக்கும். நீ இந்த கோர்ஸை முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் ஆப்லேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வரும், சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளீஷன். இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை வந்து பேசிக்காக இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும். நீங்கள் நெட்வொர்க்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அஃப்கோர்ஸ் கோர்ஸ் படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர வந்துட்டு நீங்கள் பொருட்கள் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம், விற்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த சேட்டிங் பர்பஸ்க்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பில் வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸில். நம்ம தமிழ்லேயே வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. சில கோர்சஸ் வந்து தமிழ்லேயே பண்ணியிருக்கு, சில கோர்சஸ்லாம் டப்பாக இருக்குது. இன்னும் நிறைய தமிழ் கோர்சஸ் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் தாராளமாக ஃப்ரீடம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீடம் ஆப்லேருந்து வந்துட்டு நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸோ, அக்ரிகல்ச்சரோ, பிஸ்னஸோ, ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட லெசன்ஸும் வந்து நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு வந்துட்டு டெஃபினட்டாக உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களோட கரியரை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃப்ரீடம் ஆப்பை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்க நினைச்சீங்க அப்படினு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து இன்னும் என்னலாம் புரியல இன்னும் எதை பத்தியான கிளாரிஃபிகேஷன்லாம் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம் நம்ம வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லயே வந்து இன்டராக்ட் பண்ணிக்கலாம் Thank you so much for watching அடுத்த வீடியோல திருப்பி நான் வந்து சந்திக்கிறேன் Freedom App அதுக்கு முன்னாடி நீங்க டவுன்லோட் பண்ணிடுங்க Thank you bye bye from YP